வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பற்றி, நம்ம ரோபோவில் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டடில் அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி. அதாவது ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரினா, மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது 3 நிமிஷம் ஆகட்டும் இல்லை 5 நிமிஷம் ஆகட்டும், அது ஃபஸ்ட்டு கேண்டில், அதே போல் செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரின்றத ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரின்னு கூட சொல்லுவாங்க. நாம் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரின்னே சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த கேண்டலில் பிரேக் அவுட் நடக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த கேண்டலில் நம்ம பிரேக் அவுட்டை கொண்டு வர முடியும். அதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து நம்ம ரோபோவில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே. அதாவது கேண்டில் நம்பர் 2 இல்லை கேண்டில் நம்பர் 3 போட்டோம் அப்படின்னா, இப்போ கேண்டில் நம்பர் 1 போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டலுடைய ரேஞ்ச் கவர் ஆகும், கேண்டில் நம்பர் 2 போட்டோம்னா ரெண்டாவது கேண்டலுடைய ரேஞ்ச் கவர் ஆகும். அதாவது அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை குறிக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலர் லைன் அண்ட் ரெட் கலர் லைன் ரெண்டுமே வரும். ஸோ இந்த லைனை க்ரீனை கட் ஆச்சுன்னா பை ஆகும், ரெட்டை கட் ஆச்சுன்னா நமக்கு செல் வரும். இதுதான் வந்து ஒரு அடிப்படையான கான்செப்ட். இப்போது இந்த கான்செப்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம், 4 வருஷங்களுக்கும் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போது என்னென்ன ஒரு சில அட்வான்டேஜஸ் ஒரு சில விஷயம் வந்து உள்ளே புகுத்தியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பாயிண்ட் நம்பர் 1, பேராமீட்டரில் போன உடனே எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ட்ரேட் எடுக்கணும். சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சிக்னல் வந்து நமக்கு நிறைய வந்து மேலே கீழே இருக்கும், இதனால் வந்து எனக்கு 9:45 எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 9:45 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 9:45 அப்புறமா வரக்கூடிய சிக்னல் மட்டும்தான் எடுக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பட் இதை நீங்கள் ப்ரொபோஷனாக பார்த்து யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஓஆர்பியில் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் சாதாரணமாக ட்ரேட் பண்ணும்போது. என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போனக்கப்புறம் இல்லை ஓஆர்பிலேருந்து மார்க்கெட் கீழே வந்தக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும், இல்லை நம்ம ட்ரையல் பண்ணிட்டு போடணும். அதுக்காக இந்த கான்செப்டில் நாம் ஒரு சில புதுமைகளையும் ஒரு சில ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருப்போம். முதல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னா, பேராமீட்டர்லேயே கீழே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்ற இடத்துல 3 விதமான ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது. கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ. கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோனா, லாஸ்ட் 5 கேண்டில், நான் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் 5 போட்டிருக்கேன், லாஸ்ட் 5 கேண்டிலுடைய ஆவரேஜ் லோவை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே வரும். உதாரணத்துக்கு இங்கே பை ஆயிருக்குன்னா, மார்க்கெட் மேலே போகும்போது இந்த லைனும் மேலே போயிட்டே இருக்கும். எப்போ இந்த லைனை ப்ரைஸ் டச் ஆகுதோ அப்போது பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இது வந்து கேண்டில்ஸ் ஹைலோ ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரையல் பண்ணக்கூடிய ஒரு விதமான மெத்தட். அடுத்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஜிக்ஸாக் கான்செப்ட் கூட இருக்குது. ஜிக்ஸாக் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு சாதாரணமாக மார்க்கெட் எப்படி வந்து போகும் அப்படின்னா, வேவானது ஒரு ஹை ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை ஒரு லோ, இந்த மாதிரி கான்செப்டில் தான் போயிட்டுருக்கும். அப்போது ஜிக்ஸாக் கான்செப்ட்னா, இந்த இடத்துல ஓஆர்பியில் பை ஆனக்கப்புறம் ப்ரீவியஸ் லோ என்ன இருக்கோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா திரும்ப மார்க்கெட்டு இன்னொரு லோ போட்டு, இந்த இடத்துல லோ போட்டு திரும்ப மேலே போட உடனே இந்த ஸ்டாப் லாஸ் ஆனது இங்கே வரும். திரும்ப 3வதா ஒரு லோ போட்டு மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வரும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் அப்படியே இந்த இடத்துல மாறும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வரும். எப்போ இந்த இடத்த ப்ரைஸ் டச் ஆகுதோ இந்த இடத்துல பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிடும். இதுதான் வந்து நம்முடைய, அதாவது ஸ்விங் லோ வந்து ஜிக்ஸாக் படி வந்து நம்ம ட்ரையல் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இது ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே ட்ரையல் பண்ணிக்கும். இதில் இன்னொரு ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பை ஆகிருக்கும் போது கீழே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். நல்லா மேலே போனக்கப்புறம் இங்கே ஒரு லோ போட்டிருக்கேன், இந்த டாட் போட்டுட்டு திரும்ப மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் டைரெக்டாக மேலே வந்துடும். திரும்ப 3வதா ஒரு இடத்துல இந்த இடத்துல லோ போட்டுட்டு திரும்ப மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துடும். இந்த ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலில் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட்டான உடனே பொசிஷன் கட் ஆகிடும். இது ஒரு விதமான கான்செப்ட். இது வந்து ரெண்டாவது கான்செப்ட். இதுலேயே நம்ம லாஸ்ட் ஸ்விங்லோ எடுக்கணுமா இல்லை லாஸ்ட் 2 ஸ்விங்லோ எடுக்கணுமான்றதுல கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால், உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா பை வந்திருக்கு,
மேலே போயிருக்கு. இங்கே ஸ்விங் லோ இருக்கு. சில டைமில் உடனே இமீடியட்டாக ஸ்விங் லோ ஹிட் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ரோபோவில் பேராமீட்டரில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜிக்ஸாகன்றது லாஸ்ட் ஒரு ஸ்விங் லோவா இல்லை லாஸ்ட் ரெண்டு ஸ்விங் லோவா இல்லை லாஸ்ட் மூணு ஸ்விங் லோவான்ற ஆப்ஷன் இருக்குது. அது என்னது லாஸ்ட் ஒன்று ரெண்டுனா, இப்போ பை எடுத்த உடனே லாஸ்ட் ரெண்டு ஸ்விங் லோ கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டில் எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கும். இப்போ மூணாவதாக ஒரு ஸ்விங் லோ வரும்போது மூணாவதுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்விங் லோக்கும் ரெண்டுமே கேல்குலேட் பண்ணி எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கும். இப்போ நாலாவதாக ஒரு ஸ்விங் லோ வரும்போது நாலாவதுக்கும் மூணாவதுக்கும் ரெண்டுத்துக்கும் எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கும். அதே போல் அஞ்சாவதாக ஒரு ஸ்விங் லோ வரும்போது அஞ்சுக்கும் நாலுக்கும் ரெண்டு கேல்குலேட் பண்ணி எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸாக ட்ரையல் பண்ணிக்கும். இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிட்டே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் மோடை பற்றி விளக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரையும் இந்த ஓஆர்பியில் இதை தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக மார்க்கெட் மூமெண்ட்டு நல்லா மேலே போகும்போது அதை பிடிக்கிறதுக்கோ இல்லை அதை ட்ரையல் பண்ணுறதுக்கோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த வரிசையில் ரெண்டாவது மெத்தட் இருக்குது. நான் எல்லா மெத்தட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எப்பயும் பண்ணுற மாதிரி இதை வச்சு லைவ் ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அப்போது இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு இதை நாம் கான்செப்டை புரி வைக்கணுன்றதுனால இந்த வீடியோ போடுறேன். நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் யாரும் உடனே சப்போர்ட் டீம் கூப்பிட்டு இதை இன்ஸ்டால் பண்ண சொன்ன வேண்டாம். இன்னொரு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி மூணு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இந்த வாரத்தில் முடிச்சிடுறேன். இதை வந்து லைவில் டெஸ்ட் பண்ணிட்டாச்சு. டெஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் நான் கொடுக்குறேன். இதில் ஹைப்ரிட் மோட் போட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கு கூட டெஸ்ட் பண்ணோம். இவ்வளோ ஒரு மார்க்கெட் சரியில்லாத மார்க்கெட்டில் கூட நமக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன்னா டெஸ்டிங்கை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு தரேன். இதில் இன்றைக்கி 36,200 புட் ஆப்ஷனே எடுத்தோம். எடுத்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் அதை செக் பண்ணி பார்த்ததில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இல்லாதனால இதை நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. எப்படி மார்க்கெட் போனாலும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 55,000 இந்த 36,200 புட் ஆப்ஷனில் மட்டும் குவான்டிட்டி நிறைய நான் போட்டுருக்குது. திரும்ப திரும்ப எடுக்கணுன்றதுனால அதில் வந்து ஒரு 73,000 வந்திருக்கு. ஓவரால் இன்றைக்கி வந்து இந்த டெஸ்டிங் ப்ராஃபிட் இதை வந்து நான் சொல்லி அதில் அர்த்தம் இல்லை. நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். பட் இதெல்லாம் வெல் டெஸ்டட் பண்ணியாச்சு. நான் இதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் நான் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்போ சப்போர்ட் டீமுக்கு கூப்பிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். இன்னும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நாளைக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் நான் சொன்னக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ சப்போர்ட் டீம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அடுத்த பகுதியில் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த அட்வான்ஸ்டு ஹைப்ரிட் மோட் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றியும் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.